தமிழ்ல சிறு சிறு கதாபாத்திரத்தில் நடித்த விமல் தற்போது தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய நடிகராகவும் இருந்து வருகிறார். இவர் தமிழ்ல வந்து நடித்த கலைவாணி, கேடி பில்லா, கில்லாடி ரங்கா இது போன்ற படங்கள் வந்து நல்ல வரவேற்பு பெற்றது. ஆனால் இவர் சில ஆண்டுகளாகவே இவர் நடித்த படங்கள் வந்து சரியாக வந்து ஓடவில்லை. அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து தண்ணி அடிச்சுட்டு ஒரு கன்னட நடிகரை வந்து ஒரு லாஜில் வந்து அடித்ததாகவும் விமல் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. விமலும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து காவல் நலத்துறைக்கு போயிட்டு இந்த வழக்கு பதியாமல் இருக்கிறதுக்காக அந்த நடிகர்கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்டாங்க. இப்படி விமலுக்கு சமீப காலமாகவே வந்து ஒரு கெட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு பக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை மாற்றாரு, இன்னொரு பக்கம் வந்து இவருடைய படங்களும் ஓடவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சமீப காலமாகவே வந்து சமூக வலைத்தளங்களில் இப்போ ஹீரோவாக இருக்கிறாரு நடிகர் விமல். அதாவது இப்போ உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வைரஸ் சுற்றால உலக நாடுகளே ஸ்தம்பித்து போயிருக்கு. டிசம்பர் மாதம் சீனாவில் ஆரம்பிச்ச இந்த வைரஸ் தற்போது உலகம் முழுவதும் பரவியிருக்கு. கிட்டத்தட்ட 53,000 அதிகமான மக்களுடைய உயிரை வந்து பறிச்சிருக்கு. 10,00,000 அதிகமான மக்களுக்கு இந்த நோய் வந்து பாதிப்பை ஏற்பட்டிருக்கு. எல்லாரும் இப்போ வந்து தீவிரமான சிகிச்சை பிரிவில் தான் இருக்கிறாங்க. இதனால பலி எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2,00,000 கூட நெருங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ லேட்டஸ்டாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தையும் இந்த நோய் வந்து விட்டு வைக்கல. இப்போ தமிழகத்தையும் கிட்டத்தட்ட வந்து 400 அதிகமான நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு. ஒருவர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி விமல் தன்னுடைய சொந்த ஊரான மணப்பாறையில் வந்து தன்னுடைய கிராமங்களுக்கும் தன்னுடைய ஊருக்கும் இந்த நோய் வந்து பரவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கிராமம் ஃபுல்லாகவே வந்து கிருமி நாசினி, அது வீதி வீதியாக தெரு தெருவாக போய் தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து கிருமி நாசினியை வந்து ஃபுல்லாகவே வந்து தெளிச்சாரு. அது சோசியல் மீடியாவில் அந்த ஃபோட்டோக்கள் எல்லாமே வந்து வைரல் ஆச்சு. இதை தொடர்ந்து பிரபல பத்திரிகைக்கு வந்து அவர் பேட்டியும் கொடுத்தாரு. அவர் கொடுக்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்காக அரசாங்கம் வந்து நிறைய உதவிகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, இன்னும் செய்வாங்க. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவியை வந்து நான் என்னுடைய கிராம மக்களுக்காக செய்கிறேன். நானும் சில இளைஞர்களும் அதாவது என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து நாங்கள் தெரு தெருவாக போய் கிருமி நாசினி வந்து தெளிச்சிட்டு வரோம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. என்னுடைய மனைவி செஞ்ச விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. என்னோட மனைவி வந்து ஒரு டாக்டர் தான். அவருடைய பேர் வந்து அக்ஷயா. அவர் வந்து ஓமத்தூர் அரசு மருத்துவமனையில் வந்து வேலை பார்த்துட்டு வரா. இப்போ அவள் வந்து 8 கர்ப்பிணியாக இருக்கிறாள். நிறை மாத கர்ப்பிணி அப்படிங்கிறதுனால அவங்களுடைய அதாவது 8 ஆயிடுச்சு, அந்த கர்ப்ப காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னா மருத்துவமனை அவங்களுக்கு வந்து விடுமுறை கொடுத்தாங்க. இருந்தாலும் என்னுடைய மனைவி போன வாரம் வரைக்கும் நான் வந்து வேலையில் தான் இருந்துட்டு வந்திருக்காங்க. இப்படி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தும் அவங்க வந்து மருத்துவ சேவை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்து மருத்துவர்களும் அங்கே இருக்க வேலைப்பாக எல்லோருமே வந்து எழுந்து நின்று வந்து கை தட்டியிருக்காங்க. இதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது என்றும் வந்து குறிப்பிட்டிருந்தார். 8 கர்ப்பிணியாக இருந்தும் இந்த மாதிரி மருத்துவ சேவையில் வந்து விமலோட மனைவி வந்து ஈடுபட்டிருக்காங்க. இவருடைய மனைவியை நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் பல அப்டேட்களுடன் உங்களை மீண்டும் ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.